எல்லோருக்கும் வணக்கம். நமது உலகம் இதுவரை மூன்று யுகங்களை கடந்து நான்காவது யுகத்தில் இருக்குது. சத்யுகம், தீர்த்த யுகம், தியாபர யுகம் என்ற மூன்றையும் கடந்து நமது உலகம் இப்போது கலியுகத்தில் இருக்குது. ஒவ்வொரு யுகத்திலும் மனிதர்களின் குணம், விருப்பங்கள், நடத்தை என அனைத்திலும் தொடர்ந்து மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே தான் வருகிறது. சத்யுகத்தில் உறவுகளுக்கு கொடுத்த முக்கியத்துவம் மனதிற்கு நேர்மையாக இருப்பது முக்கியமானதாக இருந்தது. கலியுகமான இன்று நாம் சாதாரணமான நினைத்து செய்யும் செயல்களில் பல சக்தியுகத்தில் பெரிய பாவங்களாக கருதப்பட்டு வந்தது. ஏனெனில் கலியுகத்தில் மனிதர்கள் உறவுகளுக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் என்பது மிகவும் குறைந்துவிட்டது. நாம் செய்யும் பாவ செயல்களால் தான் நம் உலகத்தின் முடிவுக்கு காரணமாக இருக்கப் போகிறது என நம் வேதங்கள் சொல்கிறது. கங்கை மைந்தர் பீஷ்மரும் அதை தான் தர்மருக்கு கூறினார். இந்த பதிவிலையும் நாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சத்யுகம் முடிந்த பிறகு தீர்த்த யுகம் தொடங்கியது. இந்த யுகத்தில் தான் மகாவிஷ்ணு பூமியில் ராம பிராணனாக பிறப்பெடுத்திருக்காரு. இந்த யுகத்தில் தான் மனித உறவுகள் நேர்மையான செயல்களையும் உண்மையையும் மிஞ்சி செயல்படத் தொடங்கியது. துவாபர யுகத்தில் உறவுகள் மற்றும் தனித்தன்மை கண்ணியம் படிப்படியாக குறைந்து கொண்டே வந்தது. பணம், அதிகாரம் மற்றும் பதவி போன்றவற்றிற்கு மனித உறவுகளை விட அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. கலியுகம் தொடங்கிய பின்பு பணம் மற்றும் அதிகாரத்திற்காக அனைத்து மனித இயல்புகளையும் மனிதர்கள் மீறத் தொடங்கிவிட்டார்கள். துரோகம், சதி, ஏமாற்றுதல் என அனைத்தையும் தங்கள் கையில் எடுக்க மனிதர்கள் தொடங்கிவிட்டார்கள். குறைந்தபட்சம் தனக்கு தானே உண்மையாக இருப்பதை கூட மனிதர்கள் மறந்துவிட்டார்கள். வேத சாஸ்திரத்தின்படி கலியுகத்தின் உச்சத்தை அடைந்ததும் இன்னொரு கொந்தளிப்பு உருவாகுமாம். மக்கள் தொகை அதிவேகமாக பெருக்கம், இயற்கை சீற்றங்கள் போன்றவை ஏற்பட வாய்ப்பிருக்கு. இதன் பிறகு உயர்ந்த சைதன நிலையில் நல்ல முன்னேற்றத்துடன் கூடிய புதியதொரு சகாப்தத்தில் உலகம் பிறக்குமாம். சில பழங்கால பதிவுகளின்படி கலியுகத்தில் சூரியனிடம் இருந்து வெகு தொலைவில் சூர்சமம் என்பது கீழ்நோக்கி இருக்கும். மனிதர்களுக்கு யோகா, தியானம், மந்திர யந்திரங்களை போதிப்பதிலும் ஒரு பயனும் இல்லை. அவர்களுக்கு அது புலம்படாது என்று கிருஷ்ணர் கூறியிருக்கிறார். கிருஷ்ணரை பொறுத்தவரை கலியுக வாழ்க்கையில் அமைதியாக கரை சேர வழி பக்தி. பக்தியுடன் எவர் ஒருவர் தம்மை முழுமையாக இறைவனிடத்தில் சரணாகதி செய்கிறாரோ அவர்கள் தமக்காக சூட்சமத்தை உருவாக்கி கொள்கிறார். இராமாயணம் நற்பண்புகள், குடும்பத்தில் அன்பு, நல்ல உறவுகள், புண்ணியம், விசுவாசம், கடின உழைப்பு, நேர்மை போன்றவற்றை வரவிருக்கும் இன்னும் ஆயிரம் தலைமுறைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும். அதேபோல மகாபாரதம் பொறாமை, கொடூரம், துரோகம், கெட்ட கர்மா, அவமதிப்பு கொடூரமான இதயங்களுக்கு ஆன்மாவாகவும் பேரழிவு காரணமாகவும் முடிவுக்கு வழிவகுக்கும் என்பது உலகிற்கு பறைசாற்றுகிறது. கலியுகம் முடிந்த பின்பு என்ன நடக்கும் என்பதுதான் மக்களின் கேள்வியாய் இருக்கு. உலகம் முழுவதும் இருள் படுகுழியில் மூழ்கிவிட்டால் முழுமையான காலமற்ற காலப்பதிவு இருக்கும். கால சுழற்சி நின்று ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை பற்றி சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிடும். அதன் பிறகுதான் மறுபடியும் இருட்டின் முடிவில் வெளிச்சம் இருக்கும், மீண்டும் சத்யுகத்திற்கு வழிவகுக்கும். கலியுகத்தை அழிக்கும் பாவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பீஷ்மர் சொல்லியிருக்காரு. அது என்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம் உடலால் செய்யும் முதல் பாவம் வன்முறையாகும். மற்ற பாவங்களை காட்டிலும் மிகவும் கொடூரமான பாவம் என்றால் அது வன்முறைதான். நாம் வேணுமென்றே உயிருள்ள பொருட்களின் மீது செய்யும் அனைத்து வன்முறையும் நம்முடைய பாவங்களில் சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. உடலால் செய்யும் இரண்டாவது பாவம் திருட்டு. சட்டவிரோதமான மற்றவர்களின் பணம் மற்றும் சொத்தை அவகரிப்பது போன்றவை பாவ செயல்களாக தான் சொல்லப்படுது. நமக்காக மற்றவர்களை திருட சொல்லினாலும் அது பாவத்திலே தான் சேரும். முறைகேடுகள் என்பது கலியுகத்தில் அதிகம் நடக்கும் ஒரு பாவ செயலாகும். நம்புவர்களை ஏமாற்றுவது, உறவுகளுக்குள் ஏமாற்றுவது, பொய் வாக்குறுதி கொடுப்பது என முறைகேடுகள் நம்மை சுற்றி தினமும் நடந்து கொண்டே தான் இருக்கின்றது. நாம் மற்றவர்களிடம் பேசும் விதம்தான் நம் ஆளுமையின் உண்மையான பிரதிபலிப்பாகும். தவறான உடல் மொழி உங்கள் உடல் பாவங்களின் கீழ் வருகிறது. எப்பொழுதும் அன்புடன் பேசுவதுதான் சிறந்தது. உங்களின் உடல் மொழி உங்களின் எண்ணங்களையும் வளர்ப்பையும் வெளிப்படுத்தும்.
சில விஷயங்களை ஆராயாமல் அறிவின்றி பேசுவது கூட ஒரு விதத்தில் பாவம்தான். மற்றவர்களுடன் விவாதிக்கும் முன் அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டு அதன் பின் விவாகத்தில் ஈடுபடுவது நல்லது. மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி வயதில் மூத்தவர்களை அவமதிப்பது என்பது மரணத்திற்கு சமமானது. ஆனால் கலியுகத்தில் இது சாதாரணமான நிகழும் ஒரு செயலாக மாறிவிட்டது. பீஷ்மரை அவமதித்த துரோணனின் நிலைமை என்ன ஆயிற்று என்பதை நாம் அனைவரும் அறிந்திருப்போம். அதே நிலைதான் வயதில் மூத்தவர்களை அவமதிப்பது நமக்கும் ஏற்படும் நிலைமையா சொல்லப்படுது. பொய் கூறுவது நம்முடைய குணத்தை மட்டும் காட்டுவதில்லை, அதனுடன் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளையும் சேர்த்தே ஏற்படுத்தும். பொய்கள் கூறுவது உங்கள் ஆன்மாவை காயப்படுத்தும், உங்களை நரகத்திற்கு அழைத்து செல்ல வழிவகுக்கும் என்பது கலியுகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 5000 ஆண்டுகளுக்கு முன்பே கூறிய முன்னோர்கள் நம் ரிஷிகளும் தேவர்களும் முனிவர்களும் எதிர்காலத்தில் நடக்க இருப்பதை முன்கூட்டியே அறிஞ்சிருக்காங்க. இது அவர்களின் அதீத அறிவாற்றினால் அவர்கள் கண்டறிந்த உண்மைகளாக சொல்லப்படுது. பாகவத புராணத்தின் இறுதி பாகத்தில் கலியுகத்தை பற்றி சில அரிய தகவல்கள் நிறைந்திருக்கு. 5000 ஆண்டுகளுக்கு முன் தேவவியாசர் அருளிய ஒரு உத்தம நூலில் கலியுகத்தை பற்றிய சில குறிப்புகள் அனைத்தையும் மிக பொருத்தமாக அமைச்சிருக்காங்க. இது ரொம்பவே வியக்கத்தக்க வகையில் இருக்குது. கலியுகத்தின் தாக்கத்தால் அறநெறி, உண்மை, தூய்மை, பொறுமை, கருணை, ஆயுள் காலம், உடல் வலிமை, ஞாபக சக்தி ஆகிய அனைத்தும் மனிதர்களிடையே நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வரும். கலியுகத்தில் பொருள் செல்வம் மட்டுமே ஒரு மனிதனின் மதிப்பை அளவிடும். மற்றபடி ஒருவனின் முறையான பழக்க வழக்கங்கள் மற்றும் நல்ல பண்புகள் அடிப்படையில் அவன் மதிப்பிடப்படுவதில்லை. மேலும் சட்டமும் நீதியும் ஒருவனின் அதிகாரத்தின் அடிப்படையிலே செயல்படும். ஒருவருடைய புற தோற்றத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அவரை பண்டிதர் என்று மக்கள் நம்புகிறார்கள். கண்களால் காணும் வித்தைகளும் மயங்கி தவறான போலி குருக்களை நம்பி வழி தவறி செல்கிறார்கள். வெறும் வாய் வார்த்தைகளில் ஜாலங்கள் செய்பவர் கற்றுணர்ந்த பண்டிதராக போற்றப்படுகிறார். கலியுகத்தின் பிடியில் சிக்கியிருக்கும் சில பொருட்செல்வம் இல்லாதவன தீண்டத்தகாதவன் என வெறுத்து ஒதுக்குகிறார்கள். குளிப்பதிலும் அலங்காரம் செய்து கொள்வதனாலும் மட்டுமே ஒருவன் சுத்தமடைந்து விட்டான் என எண்ணிக்கொள்கிறார்கள். கடும் குளிர், புயல், கடும் வெப்பம், கனமழை, உறைபனி, வெள்ளம் போன்ற பல இயற்கை பேரிடங்களில் சிக்கி மக்கள் தவிப்பார்கள். இதனால் பசி, தாக்கம், நோய், பயம், சச்சரவு போன்ற கடும் துன்பங்களில் இருந்து சிக்கிக் கொள்வார்கள். கலியுகத்தின் கொடுமை அதிகரிக்கையில் மனிதனின் சராசரி ஆயுட்காலம் 50 ஆண்டுகளாக குறையும். தன்னை ஊட்டி வளர்த்த பெற்றோர்களை இறுதி காலத்தில் கவனித்துக் கொள்ளும் தர்மத்தை மகன் மறப்பான். இதற்காக கலியுகத்தில் பல தண்டனைகள் காத்திருக்கும். பொருளுக்காக மனிதன் இன்னொரு மனிதனிடம் வெறுப்பு, பொறாமை போன்ற உணர்ச்சிகளை வளர்த்துக் கொள்வான். நட்பு என்ற உயரிய பண்பை போற்றப்படாமல் தன் சுற்றத்தாரையும் உறவினர்களையும் கூட கொள்ள துணிவான். வெறும் பகட்டுக்காகவும் புகழுக்காகவும் மட்டுமே சிலர் தானம் அளிப்பார்கள். தற்பெருமைக்காக மட்டுமே நோம்பு இருப்பார்கள். தர்மத்தை பற்றி அறிவாற்றல் இல்லாதவர்கள் மதங்களை உருவாக்க மக்களை கவர்ந்து தவறான அதர்ம பாதைக்கு இழுத்து செல்வார்கள். கலியுகம் துன்பம் நிறைந்தது. 1/4 தர்மம் உள்ளது. கலியுக துன்பங்களில் இருந்து நம்மை காத்து கொள்ள கண்டிப்பாக நமக்கு ஈஸ்வரனின் துணை தேவை. இறைவனிடம் காட்டும் பக்தி இத்துன்பங்கள் வந்து நம் மீது படாமல் பாதுகாக்குமாம். மனத்தை உறுதியாக வைத்து கொள்ள தியானமும், உடல் வலிமையாக வைத்து கொள்ள யோகாவும், செயல்களை தூய்மையாக வைத்து கொள்ள சுயநலமற்ற சேவைகளும் துணை புரிய வேண்டும். கலியுக துன்பங்களில் நம்முடைய தர்மங்களை மறந்துவிடக்கூடாது. கலியுகத்தின் நடுவில் ஒரு பொற்காலம் மலரும் என இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.